அதிமுக என்றாலே எம்ஜிஆர் ஜெயலலிதா தான் என்ற பிம்பம் மக்கள் மத்தியில் இன்றும் இருந்து வருவதில் ஆச்சரியமில்லை. அவர்கள் இருவருமே திரையிலும் தோன்றி மக்கள் மத்தியில் இன்னும் தங்களுக்கான ஈர்ப்பை அதிகரித்துக் கொண்டார்கள் என்பதை இங்கு யாராலும் மறுக்க முடியாது. ஆனால் தற்போதைய தமிழகத்தின் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக பதவியேற்ற போது வெகுஜன மக்களுக்கும் பாமர மக்களுக்கும் அவ்வளவாக பரிச்சயமில்லாத முகமாகவும் நபராகவும் இருந்தார். காரணம், எப்போதும் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தனக்கான நெருக்கடியான காலகட்டங்கள் வரும்போதெல்லாம் ஓபிஎஸ் அவர்களையே முதலமைச்சர் நாற்காலியில் அமர வைப்பார். அப்படியாக முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மறைந்த பிறகு அந்த நேரத்தில் ஓ பன்னீர்செல்வம் அவர்களே முதலமைச்சராக பதவியேற்றார். திடீரென்று ஓபிஎஸ் அவர்கள் பதவி விலகவே சசிகலா அம்மையார் அவர்களால் கைகாட்டப்பட்டு முதலமைச்சர் பதவியில் அமர்ந்தார் எடப்பாடி பழனிசாமி. சசிகலா அம்மையார் அவர்கள் சிறைக்கு சென்றதும் கட்சி காணாமல் போகும், இந்த ஆட்சி நீடிக்காது, அதிமுகவின் தொண்டர்கள் சிதறிப்போவார்கள் என்று ஆரூடம் சொன்ன பலரின் பேச்சுகளை தவிடுபுடியாக்கி இன்று 4 ஆண்டுகளை முழுமையாக நிறைவு செய்து 5ஆம் ஆண்டு ஆட்சியில் காலடி எடுத்து வைத்திருக்கிறார் தமிழகத்தின் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி. 2017 பிப்ரவரி மாதம் 16ஆம் நாள் முதலமைச்சராக பதவியேற்ற திரு எடப்பாடி பழனிசாமி அன்றிலிருந்து இன்று வரை சுமார் 20,500 கோப்புகளில் கையொப்பம் போட்டுள்ளார் என்று சொல்லப்படுகிறது. இதுவரை யாருமே செய்திராத வரலாற்று சாதனை இதுவென்றும் பார்க்கப்படுகிறது. தான் பதவியேற்கும் போது இருந்த சிக்கல்களை குழப்பங்களை ஒவ்வொன்றாக நிதானமாக சந்தித்து சிந்தித்து சாதுரியமாக தன் காய்களை நகர்த்தி இன்று அதிமுக என்ற மிகப்பெரிய கட்சியினை வெற்றிகரமாக வழிநடத்தி கொண்டு சென்றுள்ளார் எடப்பாடி பழனிசாமி. இதனாலேயே அரசியல் நோக்கர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை அரசியல் ராஜதந்திரி என வர்ணிக்கிறார்கள். பிரிந்து சென்ற ஓ பன்னீர்செல்வத்தை இணைத்து கட்சி, கொடி, தொண்டர்கள் என்று அத்தனை விஷயங்களையும் மீட்டெடுத்து இன்று தமிழகத்தின் அதிமுக ஆட்சியின் தலைமையாகவும் அதிமுக என்ற கட்சியின் இணை ஒருங்கிணைப்பாளராகவும் வெற்றிகரமாக தொடர்ந்து வருகிறார் எடப்பாடி பழனிசாமி. மிக குறிப்பாக திரு எடப்பாடி பழனிசாமி திட்டங்கள் மூலமாகவே மக்கள் மனதில் நெருக்கமாக இடம் பிடித்திருக்கிறார். அதிலும் குடிமராமத்து திட்டம், 2,500 ரூபாய் பொங்கல் பரிசு, டெல்டா மாவட்டங்களை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலங்களாக அறிவித்தது போன்ற பல விஷயங்களை செய்து மக்கள் மனதில் நெருக்கமாக இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி என்று கள ஆய்வுகள் எடுத்து காட்டுகின்றன. மிக முக்கியமாக விவசாயிகளின் 12,110 கோடி ரூபாய் கடன் தள்ளுபடி செய்திருப்பது மேலும் பலத்த வரவேற்பை பெற்றுள்ளது எனலாம். அடிக்கடி தன்னை விவசாயி என்று முன்னிலைப்படுத்தும் எடப்பாடி பழனிசாமிக்கு தேர்தல் காலத்தில் இது ஒரு சிறந்த யுக்தியாக அமையும் என்று கணிக்கிறார்கள் அரசியல் பார்வையாளர்கள். நீட் தேர்வால் தொடர்ந்து அரசு பள்ளி மாணவர்கள் மருத்துவ படிப்பில் சேர்வது குறைந்து வந்த நிலையில் அதற்கும் ஒரு வகையில் வழி செய்து அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% உள்ஒதுக்கீடு வழங்கி மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களின் கவனங்களை ஈர்த்து கொண்டார் எடப்பாடி பழனிசாமி. இது மட்டுமின்றி ஜல்லிக்கட்டு நேரத்தில் போராடிய போது யார் மீதெல்லாம் வழக்கு தொடுக்கப்பட்டதோ அவை அனைத்தும் வாபஸ் பெறப்படும் என்ற அவரின் சமீபத்திய அறிவிப்பு இளைஞர்களின் மத்தியில் பெருத்த ஆதரவையும் வரவேற்பையும் பெற்றுள்ளது. இது மட்டுமின்றி தைப்பூசத்திற்கு அரசு பொது விடுமுறை விட வேண்டும் என்பது இத்தனை ஆண்டுகளாக வெறும் கோரிக்கையாக இருந்தபோது அதனை தற்போது நிறைவேற்றி பக்தர்கள் மனதிலும் குடியேறியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி என்றே சொல்லப்படுகிறது. மேலும் நீர் மேலாண்மையில் சிறப்பாக செயல்பட்டதற்காக மத்திய அரசின் விருதையும் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான தமிழக அரசு பெற்றிருந்தது. தமிழகத்தில் வேலை வாய்ப்புகளை அதிகரிக்கவும் புதிய தொழில் முதலீடுகளை ஈர்க்கவும் எடுக்கப்பட்ட முயற்சியில் சுமார் 4% வரை வேலை வாய்ப்பின்மை விகிதத்தை தமிழகத்தில் குறைத்திருப்பதாக அரசின் தகவல்கள் நமக்கு தெரிவிக்கின்றன. மேலும் நடந்தாய் வாழி காவிரி திட்டம் 11,250 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்பட்டுள்ளது. நெடுஞ்சாலை துறை சார்பில்
22,096,000,000 மதிப்பீட்டில் சாலைகள் மேம்பாடு செய்யப்பட்டது போன்றவை இந்த ஆட்சியின் சாதனை பட்டியலில் இடம்பெற்றிருக்கும் சிறப்பம்சங்கள். பிளாஸ்டிக் பொருட்களுக்கு தடை விதித்தது சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் மத்தியில் பலத்த வரவேற்பை பெற்றது எனலாம். மேலும் 250 நடுநிலை பள்ளிகள் 202 உயர்நிலை பள்ளிகளாக தரம் உயர்த்தப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. இது மட்டுமின்றி மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவக்கூடிய வகையில் 3,000 சிறப்பு சக்கர நாற்காலிகளையும் 3,000 பெட்ரோல் ஸ்கூட்டர்களும் வழங்கப்பட்டுள்ளது. குறுவை சம்பா தொகுப்பு திட்டத்தின் மூலமாக மட்டும் சுமார் 983,435 விவசாயிகள் பலன் பெற்றுள்ளனர் என்றும் அரசின் சாதனை தரவுகள் கூறுகின்றன. கடந்த 3 ஆண்டுகளில் மட்டும் சாதாரண மக்களும் பயணிக்கக்கூடிய வகையில் சுமார் 4,900 புதிய சொகுசு பேருந்துகள் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளன. இது மட்டுமின்றி கல்வி குறித்து அனைத்து தகவல்களையும் தெரிந்து கொள்வதற்காகவே மாணவர்களுக்கென்று தனியாக கல்வி தொலைக்காட்சி ஒன்றும் துவங்கப்பட்டது. மேலும் குறுகிய கால திறன் பயிற்சியின் மூலமாக 3.5 லட்சம் இளைஞர்களுக்கு பயிற்சி வழங்கப்பட்டு 1,30,000 இளைஞர்கள் தற்போது பணியில் உள்ளதும் குறிப்பிடத்தக்கது. கூடுதலாக 1,259 கோடியில் கடல் நீரை குடிநீராக்கும் சுத்திகரிப்பு நிலையம் ஒன்றும் உருவாக்கி அதை செயல்பாட்டிற்கு கொண்டு வந்தார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. மேலும் நீர் தேவையை போக்கக்கூடிய வகையில் புதுக்கோட்டை, தஞ்சாவூர், சிவகங்கை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் 9 கூட்டுக்குடிநீர் திட்டங்கள் துவங்கப்பட்டது. முதலமைச்சரின் சிறப்பு குறை தீர்க்கும் திட்டத்தின் மூலமாக மட்டுமே 480,000 அதிகமான மனுக்கள் மீது விசாரணை நடத்தப்பட்டு அவர்களுக்கு தீர்வும் காணப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இப்படியாக நிர்வாகம் ஆட்சி ரீதியாக செவ்வனே தன் பணிகளை செய்து வரக்கூடிய எடப்பாடி பழனிசாமிக்கு கட்சியில் சிக்கல் நீடிக்கும் என்றே எதிர்க்கட்சிகள் சொல்லி வந்தன. இந்நிலையில் இப்போது கவிழும் அப்போது கவிழும் என்று சொன்னவர்களுக்கெல்லாம் பதிலடி கொடுக்கும் விதமாக கட்சியையே ஒன்றாக்கி தற்போது அதிமுகவின் தொண்டர்களால் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்ட முதலமைச்சர் வேட்பாளராக திகழ்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி. பாஜகவுடன் கூட்டணியில் இருந்தாலும் மீண்டும் மீண்டும் கொள்கை வேறு, கூட்டணி வேறு, சிறுபான்மை மக்கள் எதற்கும் அச்சப்பட வேண்டாம் என்ற செய்தியினை மக்கள் மத்தியில் பதிய வைத்துக் கொண்டே வருகிறார் முதலமைச்சர். இது மட்டுமின்றி சமூகத்தின் நல்லிணக்கத்திற்கு தீங்கு விளைவிக்கும் வகையில் யார் நடந்து கொண்டாலும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதற்கு சிறந்த உதாரணமாக பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த கல்யாணராமன் மீது குண்டா சட்டம் போடப்பட்டது குறிப்பிடத்தக்க செய்தியாகும். மேலும் மத்தியில் ஆட்சியில் இருக்கும் கட்சி தன் கூட்டணி கட்சியாக இருந்தாலும் இருமொழிக் கொள்கை, நீட் விவகாரம், மின்சார சட்டம் போன்றவற்றில் முரண்பட்டே நிற்கிறது அதிமுக என்பதும் இங்கு குறிப்பிட்டு சொல்லப்பட வேண்டிய தகவல்களே. ஒரு பக்கம் கட்சி, ஒரு பக்கம் ஆட்சி என்று இருந்தாலும் இரண்டையும் கச்சிதமாக சமாளித்துள்ளார் எடப்பாடி பழனிசாமி. இன்று தமிழக மக்கள் மத்தியில் எடப்பாடி என்று ஊர் பெயர் சொன்னாலே முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தான் என்று பதியும் வகையில் திகழ்ந்து வருவது அவரின் வெற்றிக்கு அடையாளம் என்றும் கூட சொல்லலாம். இன்றோடு அவர் பதவியேற்று 5 ஆண்டுகள் நிறைவு பெறுகிறது. எதிர்பார்க்காத முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் துவக்கத்தில் இருந்தாலும் யாரும் எதிர்பார்க்காத பல செயல்களை செய்தார் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்தில்லை. அமைதியான கடல் ஒருபோதும் நல்ல மாலுமியை உருவாக்காது என்னும் பழமொழிக்கு ஏற்ப பல அரசியல் சூறாவளிகளுக்கு மத்தியில், பல அரசியல் புயல்களுக்கு மத்தியில் முதல்வராகி இன்றோடு 5வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறார் என்றால் தன்னை நல்ல மாலுமியாக நிலைநாட்டிவிட்டார் எடப்பாடி பழனிசாமி என்றே சொல்ல வேண்டும்.